வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ராஜீவ், இது ராஜீவ் டிரான்ஸ்பிளான்ட் சேனல். ஸோ நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் ஒரு சிலர் வந்து ஏர் டிரான்ஸ்பர் பண்ண போகிற நண்பர்கள்ட்ட வந்து ஒரு சில அவேர்னஸ் கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பிஆர்பி டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கண்ணாடியில் இருக்கணும், பிளாஸ்டிக் வித் ஃபைபரில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம கிட்ட கேட்குறாங்க, பிரதர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நீங்களும் யாருக்கிட்டையாவது கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வருடங்களுக்கு மேலே, அதாவது இந்த பிஆர்பி பண்ணுறதோ இல்லை வந்து லேப் டெக்னீஷியனாவோ ஒர்க் பண்ணியிருந்த ஒருத்தரை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு நம்ம கேட்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஆல்ரெடி வேறு ஒரு ஏர் ட்ரான்ஸ்பர் செய்யக்கூடிய ஒரு கிளினிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு ட்ரஸ்டடாக நம்ம வந்து பிஆர்பி ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அவர் வந்து போயிட்டுருந்தார். ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்கலாம் அப்படின்றதுக்காக போயிட்டு அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தேன். ஸோ அந்த பிஆர்பி டியூப் பற்றி இதை மட்டுமே எடுத்திருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் கேட்டிருப்பேன், இந்த மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க, இதில் வந்து பல நண்பர்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது, இது என்னன்றது, இன்னும் ஒரு சில டீட்டெயிலாக சொல்லி கேட்டாலோ இல்லை அந்த ப்ரொஃபஷனல் இருக்கவங்களே நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் தான் இவர்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அந்த பிஆர்பி டியூப் வந்து பிளாஸ்டிக்கில் வித் ஃபைபரில் யூஸ் பண்ணுறதுக்கும் கண்ணாடியில் முன்னாடி யூஸ் பண்ணுறதாங்க பார்த்தீங்களா, அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, இப்போ எது பரவலாக இருந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இவர்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் வந்து ஒரு சிலர் யூடியூப்பில் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நம்ம பிஆர்பிக்கு பிளட்டு எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டியூப்பு பிளாஸ்டிக்கில் வரக்கூடாது, கண்ணாடியில் தான் வரணும், இந்த மாதிரிலாம் புரளியெல்லாம் கிளம்புது, நிறைய இடத்துல தப்பு பண்ணுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே சொன்னதை வச்சு கிட்டத்தட்ட 15-20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லேப் சம்மந்தமான விஷயத்தில். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ நம்ம பிளட் செக் பண்ணக்கூடிய, பிளட் எடுக்கக்கூடிய பிஆர்பிக்கோ மற்ற விஷயத்துக்கு பிளட் எடுக்கணும் பார்த்தீங்களா, அது வந்து இப்போ பிளாஸ்டிக்கில் தான் வருதா, கண்ணாடியில் தான் வருதா, இல்லை கண்ணாடியில் ஒரு வேலை இப்போ வரல அப்படின்னா அதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும், இந்த விஷயத்த கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதாவது 2000-2005 வரைக்கும் கண்ணாடியில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது, அதாவது டெக்னீஷியனுடைய கையிலிருந்து கீழே தவறி விழுந்தது அப்படின்னா அந்த பிளட் டியூப் உடஞ்சிடும், அதுக்கப்புறம் அது பிளட் வந்து ரிப்பீட் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ரீசனை தவிர்ப்பதுக்காக தான் சயின்டிஸ்ட் வந்து இந்த பிளாஸ்டிக் டியூப்பை கண்டுபிடிச்சி அதுக்கு உள்ளே வந்து ஒரு ஃபைபர் கோட்டிங் வச்சுருப்பாங்க பார்த்துக்கோங்க. அந்த ஃபைபர் கோட்டிங் வந்து நமக்கு ஒரு கண்ணாடி ப்ளஸ் பிளாஸ்டிக் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணது தான் பார்த்துக்கோங்க. அதனால் வந்து அதுக்கும் அந்த கண்ணாடி டியூப்புக்கும் பிளாஸ்டிக் டியூப்புக்கும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பொய் அது, கண்டிப்பாக அது வந்து ஒத்துக்கிட முடியாது. இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் லேப்புக்கே போனாலுமே அங்கேயும் பிளாஸ்டிக் டியூப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ரேன்பெக்ஸி மெட்ரோபாலிஸ் அவங்க கூட வந்து பிளாஸ்டிக் டியூப் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்லாம் அப்படிலாம் கிடையாது. கண்ணாடி டியூப் வந்து இந்த டியூப் வந்து 5 ரூபான்னு வருதுன்னா கண்ணாடி டியூப் 7 ரூபாய்க்கு வருது. ஆனால் கண்ணாடி டியூப் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சின்ன லேபுகளில் ரீயூஸ் பண்ணலாம், வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக கண்ணாடி டியூப் யூஸ் பண்ணலாம். மற்றபடி பிளாஸ்டிக் டியூப்பை வந்து வாஷ் பண்ணீங்க அப்படின்னா கிராச்சஸ் ஆகும், இல்லை உங்கள் ஃபைபர் வந்து கிராச்சஸ் ஆகும். ஆனால் கண்ணாடிக்கு வந்து ப்ரெஷ் வச்சு வாஷ் பண்ணும் போது கிராச்சஸ் ஆகும். அந்த காரணத்துக்காக தான் கண்ணாடி டியூப் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த டியூப் அந்த 7 ரூபாய் செலவை குறைக்கிறதுக்காக கண்ணாடி டியூப் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி அது ரெண்டுக்கும் இல்லை, டிஃப்ரெண்ட் இல்லை. அப்போ முன்னாடி வந்து கண்ணாடி டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இல்லை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணுவாங்க, வாஷ் பண்ணியும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு சில சின்ன லேபுகளில் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவோம், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, ஆனால் வெளியே தெரியல. அப்போ சின்ன லேபுகளில் வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டேனோவர் அதிகமாக இருக்காது அப்படிங்கிறதுனால சின்ன லேபுகள், அதுவும் 2005-2000 அந்த டைம்ல தான் பண்ணாங்க. அப்போ வந்து இப்போது ஒரு சில யூடியூபர்ஸே கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கண்ணாடி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. ஸோ நான் எனக்கே ஒரு புரிதலில் பார்த்தீங்கன்னா, இதை பற்றி தெரியாத ஆளுங்க கண்டிப்பாக ஒரு இடத்துல லேபுக்கு போகும்போது ஒரு பிஆர்பி பண்ணும் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணுவாங்க இது பிளாஸ்டிக்கான்னு. நம்ம வந்து எதை யூஸ் பண்ணே தெரியாது, நான் பிளாஸ்டிக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிட்டு ஆமாம் இவர் சொன்னது நல்லதான்னு சொல்லி ஒரு தப்பான புரிதல் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தப்பான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பான புரிதலில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்னென்ன அட்வைஸ் பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை அது வந்து கண்டிப்பாக வந்து அப்படிலாம் இப்போ தவறெல்லாம் தெரிஞ்சுக்கணும். யூடியூபர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் இதை பற்றி இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றிலாம் அதிகமாக தெரிஞ்சிருக்காரு. அவங்களா வந்து ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணி பேசுறது வந்து அது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம். ஆனால் அதே இது வந்து ஒரு நம்ம அவங்களுடைய வீடியோவை பார்க்குறவங்க அதுதான் உண்மைன்னு நம்புறதான் வந்து ஒரு 100% அவங்க வந்து விசாரிக்கணும், விசாரிச்சுட்டு தான் நம்பணும் பார்த்தாங்க, டைரெக்டாக நம்பக்கூடாது. அதான் என்னுடைய சேனலில் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கூட நான் சொன்னது பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஒர்க்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக ஒரு புரிதலோட என்ன சொன்னாலும் அதை அனலைஸ் பண்ணி தப்புன்னா தப்புன்னு நம்ம சொல்லணும். தப்பு ரைட்டு அந்த மாதிரி வந்து ஃபாலோவர்ஸ் வந்து கண்டிப்பாக அதை வந்து
கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க. உடனே அவங்க சொல்றதெல்லாம் ரைட்டு, உடனே அவங்க சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு நினைக்கக்கூடாது. முதல்ல வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல யார் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு தான் தெரியும் இதை பற்றி. அவங்கள கேட்டுட்டு இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமா அது யூடியூப்ல போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா இல்லை அவ்வளோதான், இருக்குன்னு சொன்னாங்கன்னா இருக்கு அவ்வளோதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அதுக்கு நம்ம வந்து அதை தேடி கண்டுபிடிச்சு சரியான இதுன்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆனா அதுக்காக வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி இந்த யூடியூபர் சொல்லிட்டாரு இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வர்றது தப்பு. ஓகே ஓகே, நான் வந்து கூட சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக இது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதனால தான் உங்களை சந்தித்த உடனே பார்த்தீங்கன்னா நான் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுவும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நான் எதிர்பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா மும்பையில் 15 வருஷம் இருந்திருக்கீங்க, இங்கே ரொம்ப வருஷம் இருந்திருக்கீங்க, அதுவும் இதே லைன் இருந்திருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்த நான் காணொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஆர்பி பண்ணுமா இல்லை லேப்பில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க என்ன மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 4 வகையான குவாலிஃபிகேஷனை முடிச்சிருக்கீங்க அப்படின்றது வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை வந்து நான் தனியாக ஒரு காணொலி உங்களை போடலாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இந்த நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ரொம்பவே எனக்கு திருப்திகரமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். நன்றி சார். சரி நண்பர்களே, ரொம்பவே அற்புதம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளேஷன் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட் வந்து கண்டினியூவாக நீங்கள் போடுங்க. உங்களுடைய பெஸ்ட்டு கமெண்டை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே போல் அந்த கமெண்டில் இருக்க கேள்வி இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து ஓப்பனாக உங்க கூட பேசுகிறேன். இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரவேற்கப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னீஷியன் ஒருத்தர் வந்து இன்டர்வியூ கொடுத்தா பார்த்தீங்கன்னா அவரை உருவத்தை வச்சு அந்த மாதிரி வச்சு கமெண்ட் போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உருவத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கு சம்மந்தம் இல்லை. ஒருவேளை ஒரு டெக்னீஷியன் மாதிரியே இல்லை அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு சிலர் சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை யாருக்கு தோணுது அப்படின்னா, சென்னையிலேயே ஆரம்பத்தில் நிறைய பேருக்கிட்ட தெரிந்த ஒரு கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பிஆர்பிக்காக இவர் தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தார். ஸோ இவர் பார்த்தா டெக்னீஷியன் மாதிரி இல்லை அப்படின்னா அவர் எங்கே போய் ஒர்க் பண்ணாரோ அதுவும் ஒரு கிளினிக்கே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட் என்ன இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பதில்களை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பனாக நான் சொல்கிறேன். இந்த லாஸ்ட்டாக ஓட்ட வீடியோவில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒரு நண்பர், அதாவது ஒரு கிளினிக் பேர் சொல்லிட்டு, இந்த கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க அட்ரஸ்மெண்ட் பண்ணுறாங்க, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இன்னொரு விஷயம் நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் பேரை போட்டு பேசியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா நம்பி போயிட்டேன், ஆனால் அவர் வந்து நேரடியாக அவரை காண்டாக்ட் பண்ண முடியல, அவர் வந்து இந்த மாதிரி வாங்க காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படி வாங்க காண்டாக்ட் பண்ணுற மாதிரி சொல்லி டைவெர்ட் பண்ணிட்டு ரொம்பவே சீட்டிங் பண்ணுறாரு இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எந்த யூடியூபரை வந்து 100% நம்ப வேணாம். ஒரு வேளை நம்புகிறோம் அப்படின்னா அவர் எல்லா விதத்துலேயும் பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரி நம்மளை எந்த வகையில் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த யூடியூபர் பார்த்தீங்கன்னா உங்களை அந்த பேஷண்ட் வரங்க பார்த்தீங்களா, அந்த பேஷண்ட்டுக்காகவும் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி யார் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை ஓரளவுக்கு நம்புங்க. அப்போ கூட 100% நம்ப வேணாம், அது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு நம்பினீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் முடிந்தளவு விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது நீங்கள் தான். யூடியூபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால் முடிஞ்சது இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கிளினிக் இருக்குதுன்னு சொல்கிறது மட்டும்தான் ஒரு யூடியூபரோட கடமை இல்லை அவருடைய வேலை அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்காங்க. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு கிளினிக்கில் போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், ரிசப்ஷனில் ஆரம்பித்து ஈவன் நம்ம டாய்லெட் வரையும் கூட எல்லாத்தையுமே செக் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். காசை கொடுத்து நீங்கள் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க, நீங்கள் தான் ஏமாற போகிறீங்க அதை சரியாக பார்க்கல அப்படின்னா. அதனால் முடிஞ்ச அளவு விழிப்புணர்வு வருங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் தான், ஒரு வேளை நமக்கு நேரடியாக ஏதாவது பேசணும் அப்படின்னா கூட நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, நமக்கு பர்சனல் நம்பரும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி கூட எல்லா டீட்டெயிலும் வேணால் நீங்கள் கேட்டுக்கலாம். நேர்மையாகவும் நேர்மையாகவும் உங்களிடம் நான் நன்றி.